மவுலூது கூடாது என்று சொல்லி பத்வா கொடுத்ததெல்லாம் பாக்குறீங்களா? மவுலூது என்பது மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது என்று தெல்ல தெளிவாக அந்த தேவபந்திலிருந்து தெளிவாக பத்வா கொடுத்திருக்கின்றார்கள். அந்த மவுலூது பத்வா இதுதான் அந்த தேவபந்து வந்து இதுலயே தெல்ல தெளிவாக இப்படி வந்து மீளாது, இதெல்லாம் கொண்டாடக்கூடாது அப்படின்றத தெல்ல தெளிவாக எழுதியிருக்கின்றார்கள். இதை வச்சுதான் அவர் பத்வாவை கொடுக்கிறாரு, சரியா? அதோடு மட்டுமல்லாம அதே தேவபந்தினுடைய இன்னொரு ஒரு பத்வாவை பாருங்க, தெல்ல தெளிவாக அதிலே வருகின்றது. எப்படி விதத்து செய்பவருடைய இமாமத்து கூடாது, விதத்து செய்பவருக்கு பின்னால் நின்று தொழுதால் தொழுகை கூடுமா, இது போன்ற இமாம செய்பவருக்கு தகுதியானவர் தானான்னு கேட்கிறான். தெளிவா சொல்றாங்க, அதாவது அந்த மாதிரியான ஆள்கள் பின்னாடி தொழக்கூடாது அப்படின்னு பத்வா கொடுத்துட்டு அது எது எதெல்லாம் விதத்துன்னு வேற உதாரணமாக தொழுகைக்கு பின் கூட்டுதுவா, 40 பாத்தியா, 3 பாத்தியா, இதெல்லாம் கூடாது. யாரு தேவபந்து உலும்ல தெல்ல தெளிவாக பத்வா கொடுத்திருக்கக்கூடியதை பார்க்கின்றோம். அப்ப இதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறது தானே இந்த வேலை செய்வீங்க. அப்ப மவுலூது என்ற பெயர்ல நீங்க வைத்திருக்கக்கூடிய இந்த மாதிரியான சேட்டைகள் எல்லாம் இருக்குன்னா நீங்க காசு சம்பாதிக்கிறதுக்கு வச்சிருக்கீங்க, அதுதான் உங்களுடைய பிரதானம். அப்படி பிரதான வேலையை செய்துவிட்டு கடைசியில என்னவா, நாங்க அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், அல்லாஹ்வுடைய தூதரை வந்து நாங்க நேசிப்பதனுடைய வெளிப்பாடுன்னு சொல்றீங்கல்ல. தாருல் உலும் தேவபந்துங்கிறது, தாரிஸ்தா தேவபந்துங்கிறது எல்லாம் இந்த தப்லீக் ஜமாத் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே அந்த தரப்பை சார்ந்ததுதான். அப்பாவிகளை ஏமாத்திட்டு இருக்கிறாங்க இந்த அமைப்பினர் வஹாபிகள் தான். வஹாபிகள் இவங்க ஒரு பிரிவு, அவ்வளவுதான். இப்ப பாருங்க இதுல மௌலிது ஓதனா, அது ஓதக்கூடாது, அதே போல சல்லதாலிசன் ஒரு வருகை தருகிறார் என்று நம்புவது சிறுக்குங்கிறாங்க. எவ்வளவு பெரிய கொடூரமான கொள்கை சார்ந்தவர்கள் இந்த தப்லீக் ஜமாத்தினர்கள் அப்படிங்கறத நீங்க விளங்கிக் கொள்ளணும். அதான் நாங்க சொல்றோம், வஹாபி ரெண்டு வகை இருக்காங்க, முக்கா வஹாபி பக்கா வஹாபி. தப்லீக் ஜமாத்து முக்கா வஹாபியா இருக்கிறாங்க, தப்லீக் ஜமாத்து முக்கா வஹாபியா இருக்கிறாங்க, தப்லீக் ஜமாத்து முக்கா வஹாபியா இருக்கிறாங்க. மதுரை பின்பற்றிக்கிறாங்க, ஷாஃபியுமாங்க ஹனஃபியுமாங்க. கொள்கைகள் எல்லாம் வஹாபி கொள்கை இருக்கிறது. இந்த மூணு நீங்க பாக்குறீங்களா, மூணு இது இபாதத்துன்னு சொல்லி ஓதுறீங்க, இப்படியே இது இபாதத்தா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப இபாதத்தா உட்கார்ந்து கேட்கணுமா இல்லையா? நீங்க ஓதுங்க, நாங்க பூந்திய பார்சல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நாங்க எங்கிட்டு வாழைப்பழத்தை 100 வெட்டி கொண்டு இருக்கின்றோம் என்றால் இதுக்கு பேர் இபாதத்தா? அப்ப இபாதத்தை எப்படி ஆக்கி இருக்கின்றீர்கள்? அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுவதனுடைய லட்சணம் இதுதானா? அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுடைய உயிரை விட நேசிக்கிறீங்கன்னு சொல்றீங்க. அப்படி சொல்லக்கூடியவர்களுடைய நிலை என்னவாக இருக்கின்றது என்றால் இப்படித்தான் நிலைமை போய் கொண்டிருக்கின்றது.